வெல்கம் டு டாஸ்டிக் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி எல்லாருமே ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நாங்க பார்க்க போறோம். வெறும் பிரெட் ஆம்லெட் வச்சு செய்ய போறோம். என்ன நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, பிரெட் ஆம்லெட் தான். நம்ம பிரெட் ஆம்லெட்க்கு ஒரு சீக்ரெட்டான ஸ்பெஷல் சட்னி செய்ய போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஸ்பெஷலான மெயின் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, ஹாஃப் கப் புதினா, காரத்துக்கு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் மூணு பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கடைசியாக நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம சட்னி கரைப்போமோ அதே போல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் சட்னியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மின் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே சட்னியை தான் நம்ம சாண்ட்விச்சுக்கும் தோசைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்து நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க. ரெண்டு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு ஹாஃப் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் சில்லி பவுடர் சேர்க்கல. கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்காது வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆயில் இல்லைன்னா கீ கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நான் ரெண்டே ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் வைக்கிறேன். அதனால டோஸ்ட் ஆகட்டும் ரெண்டு பக்கமும். நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்லெட் போட்டுடலாம். அடுத்து நம்ம ஆம்லெட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பேனோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க நம்ம ரெண்டு பிரெட் ஸ்லைசஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். பிரெட் டோஸ்ட் மேலே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மின் சட்னியை ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மின் சட்னியை நம்ம பிரெட் டோஸ்ட் மேலே அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. சாப்பிட்றப்போ ரொம்ப வித்தியாசமாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுலேயே லைட்டாக மைனஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது நிஜமாகவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இப்போது இதை முட்டையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 30 seconds மட்டும் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். அதே போல் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் சீக்ரெட் மீன் சட்னியை மறந்துடாதீங்க. அது கூட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க நம்ம பிரெட் ஆம்லெட். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்வில் மகிழ்ந்திருப்போம்.